கான்ஸ்டிபேஷன், மலச்சிக்கல். இந்த மலச்சிக்கல் தான் இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்கிற 99% மக்களுக்கு பிரச்சனையே இந்த மலச்சிக்கல் தான். அதே போல 99% வியாதிகள் வர காரணமா இருக்கிறதும் இந்த மலச்சிக்கல் தான். இந்த மலச்சிக்கலை எப்படி வெளியேற்றலாம்? எல்லா வித மருத்துவத்திலையும் பல வகையா இதை வெளியேற்றுறாங்க, அதாவது மருந்து மாத்திரை கொடுத்து வெளியேற்றுறாங்க. ஒண்ணு புரிஞ்சுக்கணும் நீங்க, மருந்து மாத்திரை கொடுத்து இந்த மலத்தை எப்படி வெளியேற்ற முடியும்? மலக்குடல்ன்றது கடைசி பார்ட் தான், நம்ம லோயர் அப்டமன் தான், அதான் மலக்குடல் இருக்கு, நம்ம லார்ஜ் இன்டெஸ்டைன் இருக்கு. நீங்க மருந்து மாத்திரை ஏதாவது சாப்பிடும் போது மொத்தமா உங்க டைஜஸ்ட் சிஸ்டத்தையே அதை தாக்கிட்டு அதுக்கப்புறமா தான் அது லார்ஜ் இன்டெஸ்டைனுக்கு போகும். இப்படி பண்றதுனால உங்க பாடியில இருக்கிற எல்லா விதமான ஃப்ளூயிடும் பாடி வதங்கி உங்க ஆர்கனை எல்லாத்தையுமே வாட்டி வதக்கி இந்த ட்ரக்ஸ் ஆனது இது உங்க ஜீரண குழாய் மொத்தமா வாஷ் அவுட் பண்ணி உங்க ஸ்டாமினாவையும் சரி உங்க எனர்ஜியும் சரி எல்லாத்தையும் வாட்டி வதக்கி அதுக்கப்புறமா தான் மலக்குடலுக்கு போயிட்டு அங்க இருக்கிற ஸ்டஃப்பை நம்ம மார்ஃபிட்னு சொல்ற நம்ம ஃபீக்கல் மேட்டரை வெளியே தள்ளும். இதனால நீங்க பேசிக்காவே எனர்ஜி லெஸ் ஆயிடுவீங்க, உங்க உடம்புல ஸ்டாமினாவே இல்லாத போல ஆயிடுவீங்க. ஒரு 10 வாட்டி பேதிக்கு போனா எப்படி இருக்குமோ அப்படி ஃபீல் பண்ணி உங்களால 2-3 நாள் எந்திக்கவும் முடியாது. நம்ம ஒரு வியாதிஸ்தர் போலயே நீங்க நினைக்க ஆரம்பிச்சிடுவீங்க. இந்த மலச்சிக்கலை எல்லா வித மருத்துவமும் இப்படிதான் மருந்து மூலியமாவும் சரி சூரணம் மூலியமாவும் சரி லேகியம் மூலியமாவும் சரி வெளியேற்றுறாங்க. ஆனா ஒண்ணு புரிஞ்சுக்கணும், இந்த மலத்தை வெளியேற்றுறதுக்கு சிம்பிளான ரெமெடியா நம்ம ஆளுங்க இனிமாவை கண்டுபிடிச்சாங்க. இந்த இனிமாவிலேயே அட்வான்ஸ் முறை தான் நாங்க ஒவ்வொரு நேச்சுரோபத்தும் பண்ற இந்த கோலன் கிளென்சிங் மெத்தட். இந்த கோலன் கிளென்சிங் மெத்தட் பண்றதுக்கு முன்னாடி பேசிக்கா இந்த மலக்குடலும் சிறு குடலும் என்ன பண்ணும்ன்ற புரிஞ்சுக்கோங்க. அந்த ரெண்டோட செயல்பாடு தெரியாமலே நம்ம பல விதமான சிகிச்சைகள் எடுக்கிறோம். இந்த ரெண்டு விதமான செயல்பாடுகள் நீங்க புரிஞ்சிட்டீங்கனாலே அதுக்கேத்து நடந்து உங்க வாழ்க்கையில நோய் நொடியே வராம நீங்களே வாழ்ந்துடலாம். பெருங்குடல், இந்த பெருங்குடலோட ஃபங்க்ஷன் என்ன? எல்லாம் நினைச்சிருப்போம் பெருங்குடல் ஒன்று பெருசாக இருக்கும்ன்ட்டு. நல்லா புரிஞ்சுக்கணும், நம்ம பெருங்குடல் வந்து நம்மளோட இந்த சைஸில் தான் இருக்கும். இதுக்கு முன்னாடி இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா கிரேட்டர் மொமெண்டம்னு சொல்லுவோம், அது நம்ம கொழுப்பு. நம்ம நேவலேருந்து கையை வச்சு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஆளுக்கும் கொழுப்பு சதவீதம் நிறையா இருக்கும். அந்த முன் வெள்ளி பின்னாடி இருக்கிறது தான் நம்மளோட பெருங்குடல். இவ்வளோண்டு தான் இருக்கும் எல்லாருக்குமே. இந்த சைடில் இருக்கிறதெல்லாம் ஃபேட்டு, சைடில் இருக்கிறதெல்லாம் கொலஸ்ட்ரால், நம்ம உடம்புல அக்யூமுலேட் ஆகிருக்க தேவையற்ற பொருள். இந்த நடுவில் இருக்கிறது தான் சின்னதாக தான் இருக்கும் உங்கள் எல்லா உடம்பு வாக மக்களுக்கும். இந்த லார்ஜ் இன்டெஸ்டைன் சின்னதாக தான் இருக்கும் பாவடிகள். இந்த லார்ஜ் இன்டெஸ்டைனே இந்த சைஸ் இருக்கும்போது சிறுகுடல் எங்கே இருக்கும்? இந்த லார்ஜ் இன்டெஸ்டைனுக்கு உள்ளே இருக்கும். சிறுகுடல் எவ்வளோன்னு இருக்கும்னு பாருங்க. இந்த சிறுகுடலோட ஃபங்க்ஷன் என்ன? நம்ம உணவு அருந்திய பின் 2 மணி நேரமாக ஜீரணம் ஆகிறதுக்கு. ஜீரணம் ஆனதுக்கு அப்புறமா சிறுகுடலுக்கு வரும். சிறுகுடல் என்ன பண்ணும்? நம்ம சாப்பிட்ட உணவுல இருக்கிற புரோட்டீனையும் நியூட்ரிஷனையும் எல்லாத்தையும் சக் பண்ணும். எல்லாத்தையும் சக் பண்ணி நம்ம பிளட் ஸ்ட்ரீமுக்கு அனுப்பும், பிளட் வெசல்ஸ்க்கு அனுப்பும். பிளட் வெசல்ஸ்க்கு அனுப்பும் போது பிளட் வெசல்ஸ் அந்த புரோட்டீனையும் என்ரிச் நியூட்ரிஷனையும் எடுத்துட்டு நம்ம உடம்பு ஃபுல்லா ஒரு பெரிய ரிவர் போல ஓடிட்டு இருக்கும் நம்மளோட பிளட் ஸ்ட்ரீம். அந்த ஸ்ட்ரீம் மூலமா நம்ம ஆர்கனுக்கு என்னென்ன தேவைப்படுதோ அதை இந்த இரத்த ஓட்ட நாளங்கள் ஒவ்வொரு ஆர்கன்ஸ்க்கும் கொண்டு போய் சேர்க்கும் அந்த புரோட்டீனியும் நியூட்ரிஷனையும். ஏன்னா நம்ம ஸ்டாமினாவா இருக்குன்ற ஒரு காரணத்துக்காக, நம்ம பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் பண்ணணும்ன்ற ஒரு காரணத்துக்காக இந்த சிறுகுடல் இந்த புரோட்டீன் நியூட்ரிஷன்லாம் நம்ம இரத்த நாளங்களுக்கு அனுப்பிட்டு அப்புறமா எக்ஸஸ் ஆகி இருக்கும். அந்த எக்ஸஸ் ஆகி இருக்கிற பொருள் எல்லாமே நம்ம நல்ல பொருட்கள், நம்ம எக்ஸஸ் ஆ சாப்பிட்ட பொருள். நீங்க ஒருவேளை உணவு அருந்தும் போது எக்ஸஸ் ஆ சாப்பிட்டதுனால இந்த சிறுகுடலுக்கு அந்த நேரத்துக்கு அவ்வளவுதான் ஜீரணம் ஆகும் நம்ம உடம்புக்குன்னு தெரிஞ்சு எக்ஸஸ் ஆ சாப்பிட்ட பொருளை பெருகுடலுக்கு அனு அப்பனா சிறுகுடல இருந்து பெருகுடலுக்கு அனுப்புற பொருள் எதுவுமே பொருள் கிடையாது. நம்ம ஓவர் கன்சியூம் பண்றனால அது எக்ஸஸ் ஃபுட். அந்த எக்ஸஸ் ஃபுட் நம்ம உடம்புல எங்க தேங்கினாலும் நம்ம வியாதிஸ்தர்கள் ஆயிடும். அதனால இந்த சிறுகுடல் என்ன பண்ணும்? அந்த எக்ஸஸ் ஃபுட் நல்ல ஃபுட் நம்ம பாடிக்கு எவ்வளவு தேவையோ அதை மட்டும் அது சக் பண்ணி வச்சுக்கிட்டு மிச்சம் இருக்கிற அந்த எக்ஸஸ் நல்ல ஃபுட் பெருகுடலுக்கு அனுப்பிடும். இந்த பெருகுடல் என்ன பண்ணும்னா, பெருகுடலோட ஃபங்க்ஷன் என்ன? பெருகுடலுக்கு எந்த ஒரு பொருள் போனாலும் அது நல்ல பொருளா இருந்தாலும் சரிதான், கெட்ட பொருளா இருந்தாலும் சரிதான், அதை நம்ம பாடி செல் மூலமா
கன்வெர்ட் பண்ணி அந்த பொருளை ஒரு டெட் செல்லாக ஃபார்மேஷன் பண்ணி நம்ம உடம்பு விட்டு வெளியே அனுப்ப முற்படும். இதுதான் பெருங்குடலோட ஃபங்க்ஷன். இப்படி அந்த நல்ல பொருள் நம்ம சிறுகுடலேருந்து பெருகுடலுக்கு வந்த உடனே அந்த செல்லோட உதவியோட உள்ள ஃபார்மேஷன் நடக்கும், சக்ஷன் நடக்கும், ஃபர்மெண்டேஷன் நடக்கும். இப்படி பல விதமான கெமிக்கல் ரியாக்ஷன் நடந்து ஒரு 2 மணி நேரம் கழிச்சு இந்த நல்ல பொருளை ஒரு டெட் செல்லாக கன்வெர்ட் பண்ணி, அதாவது நம்ம ஃபீக்கல் மேட்டராக கன்வெர்ட் பண்ணி நம்ம சிக்மாய் காலனில் வந்து சேர்த்துடும். இந்த பெருகுடல் இந்த ஒரு நல்ல பொருளை டெட் செல்லாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு குறைஞ்சது 2 மணி நேரம். நீங்க காலையில உண்ட உணவை இதை எப்படி கன்வெர்ட் பண்ணி இந்த சிக்மாய் காலனான ஒரு ஃபீக்கல் வேஸ்டா கொண்டு வந்து, அதாவது எல்லாரும் மலம் நினைப்பாங்க, அது ஆக்சுவலா மலம் கிடையாது. நம்ம ஒண்ணு நம்ம பாடியில ஒன்னும் வேஸ்ட் செக்ரிகேஷனே ஆகாது. இதெல்லாம் நம்ம உண்ட உணவுகள், உண்ட உணவு. யாருமே கெட்ட பொருளை நம்ம சாப்பிடுறதே கிடையாது, எல்லாமே நல்ல பொருளா தான் சாப்பிடுறோம், ஆர்கானிக்கா தான் சாப்பிடுறோம். அப்படி நல்ல பொருள் வந்து நம்ம எக்ஸஸ் ஈட்டிங் பண்றதுனால அந்த நல்ல பொருள் அந்த நேரத்துல நம்ம உடம்புக்கு தேவை இல்லைன்னு சிறுகுடல் நினைச்சு எக்ஸஸ் ஆகிருக்கிற ஐட்டத்தை பெருங்குடலுக்கு அனுப்புது. பெருங்குடல் அந்த ஐட்டத்தை நம்மளோட அணுக்களோட உதவியோட அதை ஒரு டெட் செல்லாக கன்வெர்ட் பண்ணுது. டெட் செல்லாக நம்ம உடம்புல கன்வெர்ட் பண்ணாதான் அது உடம்பு விட்டு வெளியே வரும். நல்ல பொருளாக இருந்தால் நம்ம உடம்புல இருந்து எந்த ஒரு பொருளும் வெளியே வராது. இப்படி டெட் செல்லாக வெளியே வரணுதுக்காக அது கன்வெர்ட் பண்ணதுக்கு அப்புறமா இப்போ மத்தியானமும் நீங்கள் சாப்பிட்றீங்க, இதே ஃபங்க்ஷன் தான் உங்கள் பெருகுடலையும் நடக்கும், சிறுகுடல்லையும் நடக்கும். சிறுகுடலும் அந்த மத்தியானத்துக்கு உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அவ்வளோ ப்ரோட்டீன் நியூட்ரிஷனை சக் பண்ணிட்டு எக்ஸஸாக இருக்க ஸ்டஃபை திருப்பி பெருகுடலுக்கு அனுப்பு. பெருகுடல் என்ன பண்ணும், அதே போல ரியாக்ஷன் பண்ணி திருப்பி அது சிக்மாய் காலனுக்கு மேலே கொண்டு வந்து அந்த ஃபீக்கல் வேஸ்ட், அதாவது டெட் செல்லை கொண்டு வந்து வச்சிடும். நைட்டும் சாப்பிட்றீங்க, திருப்பி இதே போல அந்த பெருங்குடல் பக்கத்தில் வந்து வச்சிடும். இதே ஒரு பேட்டர்னா ஒரு 6 மாதம் 1 வருஷம் நீங்கள் சாப்பிட்டு இருந்தீங்கன்னா இந்த பெருகுடல் ஃபுல்லாக உங்களுக்கு பிளாக்கேஜ் வந்துடாதா? இந்த பெருகுடல் ஃபுல்லாக உங்களுக்கு டெட் செல் ஃபார்மேஷன் இருக்காதா? அப்படி பெருகுடல் ஃபுல்லாக உங்களுக்கு டெட் செல் ஃபார்மேஷன் வந்ததுக்கு அப்புறமா இந்த சிறுகுடலுக்கு அப்புறமா வர ஸ்டஃப் பெருகுடலுக்கு அனுப்புறதுக்கு இடம் இருக்காது. உடனே இந்த சிறுகுடல் என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க? அந்த நேரத்தில் தான் வச்சிருந்தா அதை கெட்டு போயிடும்ட்டு உடனே அவருக்கு தான் வலி இருக்குதே, உடனே என்ன பண்ணும், பிளட் ஸ்ட்ரீம்ல கொண்டு போய் அந்த எக்ஸஸ் கொண்டது போய் போட்டுடும். பிளட் வெசல்ஸ்ல அதை பார்க்கும், பார்த்துட்டு நமக்கு தேவையில்லாததெல்லாம் எதுக்கு இந்த சிறுகுடல் நம்ம கிட்ட கொண்டு வந்து கொடுக்கறாருன்ட்டு அந்த பிளட் ஸ்ட்ரீம் பிளட் வெசல்ஸ் என்ன தெரியுமா பண்ணும், நம்ம உடம்புல போற ரூட் ஃபுல்லா எங்கெங்க இம்யூனிட்டி லெவல் கம்மியா இருக்கோ, எங்கெங்க உங்களுக்கு காற்றோட்டமே போகாம இருக்கோ, எங்கெங்க கார்பன் டை ஆக்சைடு ஜாஸ்தி இருக்குதோ அந்த இடத்துல போய் இந்த நல்ல பொருளை போய் போட்டுடும். அது எந்த இடத்துல இந்த நல்ல பொருள் போடுதோ, உங்கள் வயிற்றுல போடும், கழுத்தில் போடும், உங்கள் ஹார்ட் பக்கத்தில் போடும், உங்கள் லிவர் பக்கத்தில் போடும், உங்கள் கிட்னி பக்கத்தில் போடும், உங்கள் எலும்பு மஜ்ஜைகள் ஒவ்வொரு வெர்டிப்ராஸ் நடுவுலையும் போடும், ஒவ்வொரு ஜாயிண்ட்லேயும் போடும். இப்படி அது போட்டுட்டே வரனால தான் ஒருத்தருக்கு நோய் வருது, ஒருத்தங்களுக்கு பெயின் வருது. இப்படிதான் நம்ம உடம்புல கழிவுகள் தேங்குது. அதனாலதான் இன்னைக்கு தேதியில நீங்க நோயாளியா இருக்கீங்க. இதுக்கு முன்னாடி நீங்க வாழ்ந்த வாழ்க்கை முறை, நீங்க உண்ட உணவு முறை உங்களுக்கு பாடி ஃபுல்லா ஸ்டாக்னன்ட் ஆயிருக்கு. இந்த கழிவுகள் அந்த பொருளை தான் ஒரு நேச்சுரோபாத்து கழிவுன்னு சொல்லுவோம். அந்த கழிவை வெளியே ஏத்திட்டா நமக்கு நோயே கிடையாது. அந்த தேக்கங்கள் தான் மற்ற எல்லா மெடிக்கல் சிஸ்டமும் அதுக்கு ஒரு பேரை வச்சு டிசீஸ் வச்சுட்டாங்க. அது உங்க ஹார்ட்டுக்கு பக்கத்துல இருந்தா அதுக்கு கார்டியோ ரிலேட்டட் டிசார்டர்ஸ்ன்றாங்க, உங்க கிட்னி பக்கத்துல இருந்தா ரீனல் ரிலேட்டட் டிசார்டர்ஸ்ன்றாங்க, உங்க லங்கு பக்கத்துல இருந்தா ரெஸ்பிரேட்டரி டிசார்டர்ஸ். என்னன்னு புரிஞ்சுக்கணும் நீங்க, இது ஒரு நேச்சுரோபத் மூலமா ஈஸியா சில வித பேசிக் ட்ரீட்மெண்ட். ஹையர் அண்ட் ட்ரீட்மெண்ட்லாம் நீங்க போகவே வேண்டாம். ஒரு ஸ்கேனும் தேவையில்லை, ஒரு எம்ஆர்ஐயும் தேவையில்லை, ஒரு எக்ஸ்ரேயும் தேவையில்லை, ஒரு சிடியும் தேவை கிடையாது. பேசிக் ட்ரீட்மெண்ட் போதும், மலம் வெளியே வந்தா போதும். தொடர்ந்து அந்த மல கழிவுகள் போன்ற கழிவுகளை டெட் செல்ல உடம்பு ஃபுல்லா இருக்கிற டெட் செல் ஈஸியா வெளியே எடுத்துடலாம். இதெல்லாம் பேசிக் ட்ரீட்மெண்ட். இந்த பேசிக்க ஒரு நேச்சுரோபதி எப்படி கியூர் பண்ணுவார்? ஈஸி, அவர்கிட்ட போய் ஒரு சின்ன கன்சல்டேஷனுக்கு போங்க, அவர் பண்றதே என்டர்லி ஹீல் டூ மேஜிக் வித் யூ, ஹீல் டூ மிராக்லஸ் ஆன் யுவர் ஹெல்த். பேசிக்க தான் பண்ணுவாரு. அந்த பேசிக் ட்ரீட்மெண்ட் மூலமாவே நீங்க ஒரு 2 மாசத்துல எனர்ஜைஸ்ட் ஆயிடுவீங்க. இந்த மலக்கொடல்ல தேங்கி இருக்க கழிவுகளை ஈஸியா எடுப்பாரு, ஒரு வலி இல்லாம எடுப்பாரு. உங்களுக்கு ஒரு 40 வயசு கீழே இருக்க ஆளுங்களுக்கு ஒரே ஒரு சிகிச்சை போதும்,
பல வருடம் மருந்து மாத்திரை எடுத்திருக்கவங்களுக்கு தான் பல நாள் சிகிச்சை தேவைப்படும். நம்மள பாதி மக்கள் இந்த பேசிக்கான விஷயத்தை விட்டுட்டு ரொம்ப ஹையர் அண்ட் ட்ரீட்மெண்ட் போறதுனால தான் அவங்களே அவங்க பாடியை காம்ப்ளிகேஷன் பண்ணி சைக்காலஜிக்கலா அஃபெக்ட் ஆகிறாங்க. இந்த சைக்காலஜிக்கல் அஃபெக்ட் ஆகும் போது டோபமைன் லெவல் ஏறிடுது. அதை கியூர் பண்ண யாராலையும் முடியாது, எந்த வித சைக்கியாட்ரிஸ்டாலும் முடியாது. உங்களை நீங்க தான் குணப்படுத்திக்க முடியும். உங்க சப்கான்சியஸ் லெவல்ல பதிஞ்சு இருக்கிறத நீங்க தான் எடுக்க முடியும், வேற யாரும் எடுக்க முடியாது. அவ்வளவுதான் வாழ்க்கை, சிம்பிளான லைஃப்.